இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று வரக்கலாம் நாளை இந்தியா டீமோட புதிய ஹெட் கோச்சான கௌதம் கம்பீர் இன்னைக்கு பிரஸ் அண்ட் மீடியா சப்மிட் பண்ணி அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் சூப்பராக வந்து பதில் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட என்ன கேள்விகள் கேட்டாங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத இந்த வழியில் பார்க்கலாம் மீடியா கம்பீர பார்த்தோன்னே சார் உங்களுக்கு விராட் கோலிக்கும் ரொம்ப வருஷமாக வந்து பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு சார் என்ன சார் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க எங்க அவர் ஒரு வேற ஜெர்சி டீம் காரரு நான் வேற ஜெர்சி டீம் காரன் எங்களுக்குள்ள அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மோதல்கள்லாம் இருக்க தான் செய்யும் ஸோ உங்களோட டிஆர்பிக்கு நான் பொறுப்பில்ல அப்படிங்கிற மாதிரி பிரஸ் தாக்கியே வந்து கம்பீர் அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்கிறார் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன ஆச்சரியமா என்ன தலைமை எப்படி ஆன்சர் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்க தான் செஞ்சிச்சு அதை தாண்டி முக்கியமாக டீமை பற்றி வந்தோம் அப்படின்னா ராகுல் டிராவிட் அவரோட அந்த கோச்சிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பீர் புதுசாக வந்து ஹெட் கோச்சாக வந்து வந்திருக்கிறாரு லாஸ்ட் ஐபிஎல்லில் கொல்கத்தாவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வின்னிங்கு காரணம் கம்பீர் அவர்களோட அந்த ஆலோசனைகள் அவர் எடுத்துகிட்டு போன அந்த வழிநடத்தல் தான் வந்து முக்கிய காரணமாக வந்து பேசப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியா டீமோட ஹெட் கோச்சாக வந்து கம்பீர் வந்து செம பர்ஃபெக்டாக பொருந்துவார் அப்படிங்கிற நிறைய நிறையா பேரோட முடிவில் கம்பீர் அவர்கள் இன்னைக்கு ஹெட் கோச்சாக வந்து எல்லாமே ஏற்றுட்டு ப்ரெஸ்ஸையும் மீடியாவும் வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா எப்படி சார் இதுக்கப்புறம் இருக்க போகுது டீம் இந்தியாவோட பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்க போகுது அவங்களோட ஃபியூச்சர் ஃப்யூச்சரிஸ்டிக் பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதுக்கு வந்து நிறைய ஆன்சர் பண்ணிருக்கிறாரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பொதுவாக டீம் பிளேயர்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் பிளேயரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்கே வந்து டீமுமே வந்து நல்லா விளையாட முடியும் அது வந்து உண்மைதான் ஏன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் வந்து காரசாரமான கான்வர்சேஷன்ஸ் போகும் நிறைய சந்தோஷமான மூமெண்ட்டும் வந்து நடக்கும் இப்போ சக்ஸஸ் அப்படின்னா வந்து செமையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க தோல்வி அப்படின்னா அங்கே வந்து மாறி மாறி வந்து இந்த ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணுறது நீ ஏன் அப்படி விளையாண்ட நீ ஏன் கேட்ச் அப்படி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து வந்து எல்லாம் போகும் ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூமை முடிஞ்ச அளவுக்கு நான் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு பிளேயரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கோ அதுதான் வந்து கிரவுண்ட்லேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து செம கிளியரான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூமை பொறுத்த வரைக்கும் அங்கே பிளேயர்ஸோட மென்டாலிட்டியாக நான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு அடுத்ததா டி டுவெண்ட்டில வந்து யாரு கேப்டன் இப்போ வந்து விராட் கோலியும் கிடையாது ரோஹித் சர்மாவும் கிடையாது அடுத்ததாக யாரு ஹார்திக் பாண்டியாவா கே எல் ராகுலா இல்ல சூரியகுமார் யாதவா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு அடுத்த டி டுவெண்ட்டி கேப்டன் யாரு நம்ம இந்தியன் டீம்ல அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன்ஸ்க்கு கௌதம் கம்பீர் ரொம்ப சூப்பராக வந்து ஆன்சர் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா அதை டிரெஸிங் ரூம்ல டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து சூரியகுமார் யாதவ் அவங்க கீழே விளையாண்டோ அவரோட கேப்டன்சிக்கு கீழே விளையாண்டோ அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப வந்து ஒரு மாதிரி நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒப்பீனிய அடிப்படையில் அடுத்த இந்தியா டீமோட இந்தியா டி டீமோட கேப்டனா வந்து சூரியகுமார் யாதவ் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கௌதம் கம்பீர் அவர்கள் பிரஸ் மீடியா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா தான் வந்து இதுக்கப்புறம் வந்து லீட் பண்ண போறாரு ஹர்திக் பாண்டியா தான் வந்து கேப்டன்சி பண்ண போறாரு டி டுவெண்ட்டில டீம் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு நிறைய பேர் வந்து இல்லை இல்லை ஹார்திக் பாண்டியா தலைமையில் நாங்கள் விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி டீம் பிளேயர்ஸே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து நம்ம சொசைட்டில வந்து ரோல் ஆயிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் இப்ப நம்ம பாக்குற ஒரு கிரிக்கெட் ஃபேனாகவுமே வந்து ஹர்திக் பாண்டியா கீழே விளையாண்டா எப்படிங்க டீம் வந்து நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு சில ஒப்பீனியன்ஸ் எல்லாம் இருக்கு பர்ஸ்னலாக எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்க இல்லையான்னு தெரியல நல்ல பிளேயர் தான் சூப்பர் பிளேயர் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து இந்தியா கப்பை வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக ஹர்திக் பாண்டியா இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தவறும் ஆனாலுமே அந்த டீமை மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ஒரு மாதிரி பாசிட்டிவாக எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகிறது வந்து ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் அன்ஃபிட்டுங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணியிருக்கு அதே மாதிரி தான் மேபி கௌதம்க்கும் தோணி தோணியிருக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் அவர்கள் தான் வந்து டி ட்வெண்ட்டி டீமோட கேப்டனாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஏன் நிறைய நல்ல பிளேயர்ஸை வந்து டீம் இந்தியா யூஸ் பண்ண மாட்டேங்குது நிறைய பேர் வந்து எடுக்கிறீங்க நான் விளையாட வைக்க மாட்டேறீங்க நிறைய பேர் எடுக்கவே மாட்டேறீங்க முக்கியமாக இந்த ரிங்கு சிங்காக இருக்கட்டும் கேஎல் ராகுல் ருத்ராஜ் கெக்வால் இந்த மாதிரி நிறைய பேர் சஞ்சு சாம்சன் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல அவங்கள ஏன் டீம் இந்தியா முழுசாக யூஸ் பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேள்விக்கு எங்கள் டீமில் பதினஞ்சு பேர் தான் எடுக்க முடியும் பதினஞ்சு பேரில் பதினோரு பேர் தான் கிரௌண்டுக்குள்ளே போக முடியும் அதை நாலு பேர் நாங்கள் சும்மா தான் உட்கார வைக்கணும் ஸோ நம்ம இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க சூப்பராக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க ஆனால் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து இந்த பாயிண்ட் வேரியண்ட்ல வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுறது வழக்கம் தான் மாதிரி வந்து அது அது உண்மைதாங்க ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ரோஹித் கோலி எல்லாம் இப்போ மேல இருக்கிறாங்க அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாங்க முக்கியமா இந்த இந்த நடந்து முடிஞ்ச டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பரா விளையாடுறாங்க யார எடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பா டீம் இந்தியாவுக்கு இருக்கும் அதேதான் வந்து கௌதம் கம்பீர் அவர்களும் வந்து விளக்கமா சொல்லியிருக்காங்க நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ஆனா பதினஞ்சு பேர் தான் எங்களால் எடுக்க முடியும் அந்த பதினஞ்சு பிளே பிளேயர்ஸ்ல பதினோரு பேர் தான் எங்களால் கிரவுண்டுக்குள்ள அனுப்ப முடியும் அப்படி பார்க்கும்போது நிறைய மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்தடுத்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவர் சொல்லியிருக்காரு முக்கியமா ரிஷப் பண்ட் அவர் வந்து இப்போதான் வந்து இன்ஜூரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஆடி இருக்காரு சூப்பர் ஆடி இருக்காரு இதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய நிறைய அவர் வந்து நிறைய பார்க்கலாம் மேட்சஸ்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஜடேஜாவை ஏன் டி டுவெண்ட்டி இந்த ஸ்ரீலங்கன் ஸ்குவாட்ல எடுக்கலை நீங்க அவரையே நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இதுக்கப்புறம் டீம் இந்தியாவுக்கு தொடர்ந்து பத்து டெஸ்ட் மேட்ச் இருக்கு இந்த வருஷத்துல வந்து பத்து டெஸ்ட் மேட்ச் இருக்குறதுனால ஜடேஜாவை அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம புதிய கோச்சான கௌதம் கம்பீர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் ஜடேஜா மேபி நம்ம டெஸ்ட் மேட்சஸ்ல அதிகமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அடுத்து முக்கியமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரோஹித் கோலி இந்த ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் வரைக்கும் அவங்க வந்து விளையாடுவாங்க டி டுவெண்ட்டிலிருந்து அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் டெஸ்ட்டாக இருக்கட்டும் மோடியா இருக்கட்டும் அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவங்க ஃபிட்னஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் இன்னும் மூணு வருஷம் அவங்க வந்து நம்ம இந்தியன் டீம்ல இருப்பாங்க மேபி அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஏஜ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கொடுத்து ஆகணும் டி டுவெண்ட்டி ரிட்டர்மெண்ட்டே வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ஆனா ஓகே தேவை அந்த வழி விட்டு போகிறது அப்படிங்கிறது தேவைதான் தான் ஏன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர வர ஓல்டு பிளேயர்ஸோட அந்த பெர்ஃபார்மென்ஸும் சரி ஓல்டு பிளேயர்ஸோட அந்த ஸ்ட்ராட்டஜியும் சரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அவங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க புது ஏதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு சோ அவங்களே ரிட்டையர் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனா வருத்தமாக இருக்கும் இல்லையா நம்மளோட எரா நைன்டி ஸ்கிட்டோட எரா அவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவங்க விளையாடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்பீர் அவர்கள் சொல்லியிருக்காரு அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு ஓகேப்பா இவங்க இன்னும் விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஹர்திக் பாண்டியாவை பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க ஹர்திக் பாண்டியா வந்து இப்போ கொஞ்சம் இன்ஜூரி இஷ்யூ எல்லாம் இருக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு அவர் வந்து நாங்க ஒரு கேப்டனா பார்க்க விரும்பல ஒரு நல்ல பிளேயரா பார்க்க விரும்புறோம் ஏன்னா ஹர்திக் பாண்டியாவோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்ச டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அவர்கிட்ட நிறைய இருக்கு அதை வந்து நாங்கள் பிளேயராக அவர்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இந்த இன்ஜூரி எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய மேட்சஸ்ல வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா அவர்கள் வந்து பார்க்கலாம் உண்மையிலேயே பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாகவே இருக்கு தலைவனுக்கு கொஞ்சம் ஆட்டிடியூட்லாம் கம்மி பண்ணிட்டு கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணாங்க வேற லெவலில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதான் வந்து அவருக்கு டிவோர்ஸ் வர வாயிருக்கு ஆயிருக்கு அதை பத்தி நம்ம பெருசாக பேச வேண்டாம் அவரோட பர்சனல் அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு பட் நிறைய மேட்சஸ்ல பார்க்க விரும்புகிறோம் ஹர்திக் பாண்டியா அவ்வளோதாங்க அண்ட் இன்னொன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு வந்து இந்த அடிக்கடி இன்ஜூரின் போய் உட்கார்ற பிளேயர்ஸ் வேண்டவே வேண்டாம் கன்சிஸ்டன்டா எங்களுக்கு வந்து டீம் இந்தியால இருக்கக்கூடிய பிளேயர் தான் எங்களுக்கு வேணும் கன்சிஸ்டன்டா எல்லா மேட்ச்லயுமே அவங்க கலந்துக்கணும் ஏதாவது ஒரு சின்ன அடிபட்டுருச்சு நான் போய் உட்காந்துக்கிறேன் அந்த பிளேயர் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் எங்களுக்கு வந்து தொடர்ந்து நிறைய மேட்சஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் வந்து நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியும் ஓப்பனாக சொல்லிட்டார் ஏன்னா நிறைய தானே சும்மா சின்ன அடிபட்டுறோம் போய் இன்ஜுரினு சொல்லி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் வராமல் இருப்பாங்க அது அது நமக்கு தெரியல நம்ம அங்கே இம்மச்சூராக நம்ம இங்கே நிறைய பேசிடலாம் ஃபிசிக்கலாக அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனாலுமே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்ஜூரின் அவர் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இந்த ஒப்பீனன் சொல்கிறார் அப்படின்னா மேபி அது நடந்துட்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு சும்மா சின்ன சின்ன போய் உட்கார்றதெல்லாம் வாய்ப்பு நடந்துட்டு நினைக்கிறேன் விளையாடுற பிளேயர்ஸ் எங்களுக்கு டீம் இந்தியாவில் வேணும் நாங்க அதை தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கில்லை பத்தி கம்மி கம்பீர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கில்லுங்கிறவர் ஒரு த்ரீ ஃபார்மட் பிளேயருங்க அவர் வந்து டெஸ்ட்டும் நல்லா விளையாடுவார் ஓடியோயும் நல்லா விளையாடுவார் டி ட்வெண்ட்டியும் நல்லா விளையாடுவார் ஸோ கில் வந்து த்ரீ ஃபார்மட் பிளேயர் அவர் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்தியா விளையாடக்கூடிய எல்லா மேட்ச்லேயுமே வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து தரமாக கௌதம் கம்பீர் அவர்கள் வந்து உறுதிமொழி அளிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் உண்மையாகவே கில் அப்படிங்கிறவர் வந்து நல்ல பிளேயர் எனக்கு தெரியல கே எல் ராகுலையே நீங்கள் கேப்டன்சியை போடல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க கே எல் ராகுலுக்கு வந்து கொஞ்சம் இன்ஜூரி பிரச்சனைலாம் இருக்குங்க அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் வந்து அவர் வந்து கேப்டன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சு சொல்லியிருக்கிறாரு மேபி அதான் கேஎல் எல் தாண்டி சூரியகுமார் யாதவ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு கில் அவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல வந்து கில்லுக்கு கேப்டன்சி வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கம்பீர் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு ஏதாவது சொல்றேன் இல்ல இப்போ ஒரு பிளேயரோட ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு 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 காலகட்டம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அதுக்கடுத்து வர 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 பிளேயர்ஸ் எல்லாமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை போட்டு அந்த மேல மேல போக தானே அஃப்கோர்ஸ் பார்ப்பாங்க ஸோ வந்து சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கும் சரி கில் அவருக்கும் சரி அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சரில் கேப்டன்ஸ் ஆ கேப்டன் ஆகுறதுக்கு அப்படி பார்க்கும்போது கே எல் ராகுல் இதுக்கப்புறம் இந்தியாவை லீட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் முக்கியமா டீம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுக்கும் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஏன்னா ஒரு பிளேயர் ஃப்ரீயா இருந்து ஃப்ரீயா யோசிச்சா மட்டும்தான் ஃபீல்டில் வந்து பயங்கரமா வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் என்னோட கேப்டன்சில இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுல் ஃப்ரீடம் நான் கொடுக்கலான் இருக்கேன் அந்த ஃப்ரீடம் கொடுத்தா மட்டும்தான் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் தலைவன் சொல்லியிருக்காரு இதை கண்டிப்பா அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார் அப்படி எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் அவுட் ஆனதுனால மட்டும்தான் இந்த ஒரு பயங்கரமான ஒரு வந்து ஸ்பீச்சை கொடுக்க முடியும் ஸோ நம்பிக்கை இருக்குங்க டிராவிட் இருக்கும்போது சரி நமக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா நம்பிக்கை இருந்துச்சு இல்லை நம்பிக்கையை காப்பாற்றினாங்க அந்த லாஸ்ட் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அடிச்சு நம்பிக்கையை காப்பாத்தி ஒரு நல்லபடியான ஒரு ஃபேர்வெல வந்து ராகுல் டிராவிட்க்கு கொடுத்தாங்க அடுத்து நம்ம கௌதம் கம்பீர் இருக்க போற இந்த நாலு வருஷம் கண்டிப்பாக நல்லபடியான முறையில் வழிநடத்துவார் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்குது ஏன்னா கௌதம் கம்பீரோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து சிரிப்புக்கு ஆட்டத்துக்கு பாட்டத்துக்கு ஆடுக்குலாம் வேலையே கிடையாது டீம் இந்தியாவில் இருக்கிறீங்க இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் இந்தியன் டீமை அடுத்த லெவல்க்கு எடுத்துகிட்டு போகணும் இந்தியா டீம்னால் அப்படி அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல கௌதம் கம்பீர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அப்படிங்கறத அவர் பேசும்போதே வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல அந்த அவரை காமிக்கும் போது அவர் ஃபீல்டுக்குள்ள கிரவுண்டுக்குள்ள இறங்கி வரும்போது அவரோட மோட்டிவ் மூஞ்ச பார்க்கும்போது நமக்கே தெரியும் இந்த மனுஷை எப்படியா அந்த மேட்சை வின் பண்ணியே ஆகணுங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக இருக்கிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ஆக்ரோஷை கண்டிப்பா டீம் இந்தியா மேலேயும் காட்டுவார் அவர் பூம்ராவை பற்றி சொல்லியிருக்காரு பூம்ரா வந்து அவர் ஒரு கன்சிஸ்டண்டான சூப்பரான பவுலர் இப்போ வரைக்குமே வேர்ல்டு பெஸ்ட் பவுலரில் நம்பர் ஒன் இடத்துல பூம்ரா இருக்கிறாரு அவர் வந்து ஒரு கோட்லாம் பண்ணி பயங்கரமாக வந்து அவரை வந்து தக்க வைக்கணும் அவரை வந்து ஒரு என்ன சொல்றது கண்டினியூஸா ஒரு ஒரு கன்சிஸ்டண்டா வந்து விளையாட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பூம்ராவுக்கும் அதிகமான இம்பார்ட்டன் கொடுத்து கௌதம் கம்பீர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் கைஸ் இன்னைக்கு பிரசன்ட் மீடியாவை மீட் பண்ண கௌதம் கம்பீர் இவ்வ இதுதான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இதில் என்னென்னலாம் பிடிச்சிருக்கு என்னென்னலாம் பிடிக்கல கௌதம் கம்பீர் இதுக்கப்புறம் டீம் இண்டியா எப்படி வழிநடத்த போறார் இந்த நாலு வருஷம் டீம் இண்டியா நல்லா இருக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையும் உங்களோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கௌதம் ஏன் கூடவும் ரெண்டு கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது Şen Nezamda Aviation and Vocal Management College, Padi Kalamindir, Bara Kalamnarlı.